உங்ககிட்ட இப்ப கூட இன்னைக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்றது உங்க சாரமா இருக்கிற புத்தி தானே? தன் கைய படுத்தணும்னு பாக்குதா இல்லையா? புரியற தன்மையை கூட நீங்க ஏன் வந்து ரிலாக்ஸ்டா விடல? புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன? இதோட நான் ஒப்பிடுறேன், இமீடியட்டா ஆழ்ந்த உறக்கத்தோட ஒப்பிடுறேன். ஆழ்ந்த உறக்கம் ஏதானும் புரிகிற இடமாக இருக்கிறதா, தெரிகிற இடமாக இருக்கிறதா, அறிகிற இடமாக இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விழிப்பு நிலையில இந்த மாதிரி நீங்க புரிஞ்சிக்க போற ஒரு விஷயம் எனக்கு புரியல, புரிஞ்சுது அப்படின்னு பெருமை கொள்ற எதுவுமே இல்லாட்டி புரியாத தன்மையும் எதுவும் அற்ற ஒரு இடமாக இருக்கின்றது இல்லை. அவ்வளவே தூய அறிவு. தூய அறிவுன்றது அவ்வளவுதான். இறைவன் சந்நிதி இவ்வளவு அறிவோட தான் இருக்கு. அதுக்கு மேல இந்த நான் எக்ஸ்ட்ராவா படைக்குது. இந்த உடல் மூலமாக ஸ்பெஷல் கடவுளை விட ஸ்பெஷல் ஆக்கி ஸ்பெஷல் ஆக்க முடியாது இல்ல. அதனாலதான் மாட்டிக்குது. தான் போட்ட டிராப்ல இப்ப எனக்கு புரியலீங்க அப்படின்னா நான் எவ்வளோ, அதாவது என்னுடைய விளக்கத்தினால உங்களுக்கு புரியல அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க விளக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, விளங்கி கொள்வதற்கும் நீங்களும் இல்லை நானும் இல்லை. முதல்ல விளங்க வேண்டியது என்ன, உங்ககிட்ட ஒரு சென்டர் இல்லை, புரியாதவனும் இல்லை. புரிஞ்சது புரியாததெல்லாம் யாருக்குங்க? உள்ள இருக்கிற ஊடகங்கள் தானே. நீங்கன்றது அந்த ஊடகமா? என்னைக்கும் ஊடகம் ஊடகங்க. உடலே ஊடகம், மனம் ஊடகம், புலன்கள் ஊடகங்கள், உயிர் பாவத்தை நான் ஊடகமா உபயோகிக்குது. நானுன்னு அதுக்கு வந்து தனியா இல்லை. அது என்ன பண்றது, மனத்தையும் பிடிச்சிக்குது, உணர்ச்சியும் பிடிச்சிக்குது, ரெண்டுத்தையும் பிடிச்சி உயிர் இருப்பை பிடிச்சிக்கிட்டு அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது அறியாது தெரியாது புரியாது அப்படின்ற ஒரே ஆட்டம், ஒரே இந்த இருக்கமே தேவையில்லை, அப்படியே போடு. அதுக்குதான் சாதகமா இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தூக்கி மாலவன் நாராயணன். இங்க மனசலனம் ஏற்பட்டு அவள் உடலை பார்த்து மோகம் உற்றானா மோகம் ஆச்சுன்னா கூட நான் எங்க இருக்கேன்? அவன் அனுப்பிச்சான், அவ வந்து அவன் அனுப்பிச்சதா அவ சொல்றா, அவனை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் மேலே பொறுப்பு அப்படிச்சுட்டு அந்த மோகமோ அது என்னவோ, தப்பு ரைட் கிடையாதுக்க அவர்கிட்ட. அதுதான் திருப்பி நான் உன்னை கேக்குறேன். இல்ல இந்த ஈவெண்டே இல்லையே ஆழ்ந்த வர்க்கத்துல, அது என்னது? இது நீங்க ஏன் அதை எடுக்கவே மாட்டேன்றீங்க? இந்த சைட் சப்ஜெக்ட் இது ஓகே, எஸ்கேபிசம்னு வச்சுக்கோங்க. இது எஸ்கேபிசம், திஸ் ஷுட் நாட் பி, திஸ் இஸ் நாட் ரைட். இப்போ வந்து இது இல்லாத, இதுவே இல்லாத, எஸ்கேப் பண்றதுக்கும் ஒன்றும் இல்லை, மாட்டிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, சிக்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைங்க, விடுபடுறதுக்கும் எஸ்கேப் பண்ணி அதுலேருந்து போகிறதுக்கும் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆழ்ந்த உறக்கமாக இருக்கு, அது என்னது? அதை கன்சிடர் பண்ணணுமா இல்லையா? நீங்கள் தான் நடர்ப்பு பண்ணுறீங்க. சரி, எது எஸ்கேப், என்ன எஸ்கேபிசம் சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட் எஸ்கேபிசமா? அதாவது பரம்பரம் மேலே எதையாவது போட்டால் அது எஸ்கேபிசம் ரீடா? இல்லைங்க, இப்போ இங்கே பொறுப்பாளி யாருங்க? பொறுப்பாளி யாரு சொல்லுங்க? தனி பொறுப்பாளி ஃபர்ஸ்ட் வந்து பொறுப்பாளின்னு சொல்றது கூட வந்து நீங்க வந்து நினைப்பா நினைக்கணும், பொறுப்புகளை நினைப்பா நினைக்கணும். இந்த பொருள் என்னுடையது, இதை நான் பாதுகாக்கணும்னு ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் என்னை விட அந்நியமா இருக்கு. இதுக்கு எனக்கும் ஏற்பட்ட லிங்க் என்னங்க, நான் என்னுடைய மூக்கு கண்ணாடி, அவ்வளவுதான் கரெக்டா? நானினுடைய தானே, நானுக்கு லிங்க் இல்லாமல் நானினுடைய என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய இல்லாமல் இங்க ஏதானும் பொறுப்பு இருக்கா? அப்படின்னா முக்கிய பொறுப்பா நீங்க பார்த்துருக்க, நானே யாருந்தான் நீங்க பார்க்க வேண்டியதான முக்கிய பொறுப்பு. இந்த நானுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உடம்புக்குள்ள யாரு பொறுப்பாளியா ஃபீல் பண்றவன்? பொறுப்பு உணர்ச்சின்றது ஒரு உணர்ச்சி தானேங்க, ஓனர்ஷிப் உணர்ச்சி தானே, கையாளும் விதம் தானே. கையாளுவதற்கு யூ ஷுட் பொசஸ் இட் இல்ல ஃபர்ஸ்ட்.
யூ ஷுட் ஓன் இட் இல்ல, உங்களுடையதான் தானே கையாளுவீங்க. ஸோ உங்களுடையதுன்றது அபிமானம் தானே. திருப்பி நான் வந்து தன்னுடையதாக ஒன்றை பாவிக்கும் விதத்தை கையாளுவது பொறுப்புணர்ச்சியா? ஃபர்ஸ்ட் நானே என்று இது என்று பார்ப்பது பொறுப்புணர்ச்சியா? நான் தன்னுடையதாக இருக்கும் பொருள்களை கையாளுவது பொறுப்புணர்ச்சியா? கரெக்டா? அடிப்படையில் எல்லாத்துக்கும் மூலம் வந்து நான்ல போயிட்டு நானை பார்க்க போனா அது பொறுப்பத்தை தரமா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அப்படியே இந்த உலக பொறுப்புகளை நைசா விட்டுட்டு ஆன்மீகம் சொல்லிட்டு தனியா பிரியறோம்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க? அதுதானே கேள்வி. இந்த உலக விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு, இதெல்லாம் யாருக்கு தெரியுது? இதெல்லாம் கவனிக்காம விடுறதுல ஏன் பயம் வருது அப்படின்னா, இதுல என்னவோ இவனுக்கு ஆதாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை கண்டுதானே அது இழந்து விடுவோமோன்ற பயம் தானே. நீங்க டைரக்டா விசாரிங்க, இன்டைரக்டா நீங்க என்ன ஆர்குமெண்ட் போடுங்க, லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ல கூட அங்க கொண்டு தான் நிற்கும். எங்க போய் நிற்கும்? எல்லாத்துக்கும் காரணம் நான் என்கின்ற ஒரு தனிமையான பொருளாக நம்மளுடைய உடம்பு உயிரை பிடித்து கொண்டு புத்தி மனம் பிராணன் உடல் அஞ்சு புலன்கள் இவைகள் முழுதையும் நிரப்பி, அப்புறம் இவைகள் மூலமாக என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் மூலமாக உலகத்தையும் இதுக்குள்ளேயும் அங்கேயும் உள்ளேயும் வெள்ளையும் உள்ளேயும் வெளியும் ஆர்குமெண்ட்ஸ் உணர்ச்சி மயம் புரியுதுங்களா? இது இதை பார்த்து இதுல கையாளுறது பெஸ்டா, இதுவே என்னன்னு பார்க்கறது பொறுப்பு வச்சியா? கரெக்டா? எப்பவுமே நான் யார் விசார பார்வைதான் பெஸ்ட். அதுல வந்து அதுவும் ஈஸியான வழி என்ன? இப்ப நான் வந்து நான் என்ன சொல்றேன், உங்களையும் ஒப்படைச்சிருங்க, உங்களால இப்படிலாம் விசாரம்னு சொல்லிட்டு எதையோ வந்து நினைக்கணும் பேசணும்லாம் நினைக்கிறீங்க, அது மாதிரி கிடையாது, ஈஸி தான். ஆனா ஒப்படைச்சிருங்கன்ற அதை கூட எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பேசாம இருக்கோன்ற புரியுதுங்களா?